நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாற்றி வருகிறார். கடந்த நவம்பர் 15ஆம் தேதி இந்த யாத்திரை தொடங்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் உள்ள பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 5வது முறையாக இன்று காணொலி மூலம் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். நாடு முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பயனாளிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். குஜராத்தில் 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று காந்திநகர் செல்கிறார். நாளை காந்திநகரில் உள்ள மகாத்மா மந்திர் அரங்கில் வலிமைமிக்க குஜராத் என்ற உலகளாவிய மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் இது தொடர்பான வர்த்தக கண்காட்சியையும் திறந்து வைக்கிறார். இந்த மாநாட்டின் போது பல்வேறு சர்வதேச தொழில் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் முக்கிய தொழில் அதிபர்களையும் குஜராத்தில் மாலையில் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் முதன்மை வேளாண்மை கடன் சங்கங்களின் தேசிய மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகிக்கிறார். புதுதில்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் இந்த மாநாடு இன்று நடைபெறுகிறது. தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து மத்திய வேளாண்மை அமைச்சகம் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யவிருந்துள்ளது. சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வருமானம் அதிகரிப்பது, கிராமப்புறங்களில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் நாட்டின் முதல் ஆரோக்கிய மற்றும் சுகாதாரமான உணவு திருவிழாவை தொடங்கி வைத்து உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் உள்ள மக்கள் அனைவரும் சுகாதாரத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்துள்ள ஐஎன்டிஐஏ கூட்டணி தலைவர்களும் தேர்தல் குறித்த விவாதங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பஞ்சாப் மற்றும் தில்லியில் ஆட்சி செய்து வரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர்களுடன் காங்கிரஸ் தலைவர்கள் இன்று தலைநகர் தில்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். சென்னையில் இன்று 2வது நாளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் தொழிலதிபர்களும் இம்மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டின் 2வது நாளான இன்று 300க்கும் மேற்பட்ட தொழில்துறை நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் 300க்கும் மேற்பட்ட தொழில்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து திட்டமிட்டபடி நாளை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். ஏற்கனவே 2 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தற்போது 3வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்துள்ளது. குஜராத் கலவரத்தின் போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான பில்கிஸ் பானு தொடர்ந்த வழக்கில் இதில் சம்பந்தப்பட்ட 11 ஆயுள் தண்டனை குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்து குஜராத் அரசு பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இன்று ரத்து செய்து உத்தரவிட்டது. குஜராத் அரசு தனக்கு வழங்கப்படாத அதிகாரத்தை பயன்படுத்தியிருப்பதால் சட்டத்தின் ஆட்சி மீறப்பட்டிருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் குஜராத் அரசின் உத்தரவு ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளிகள் அனைவரும் 2 வாரங்களுக்குள் சிறை அதிகாரிகளிடம் சரணடைய வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் 300 தொகுதிகளுக்கான பொது தேர்தலில் ஒரு வேட்பாளர் மரணமடைந்துவிட்டதால் மீதமுள்ள 299 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்ட நிலையில் பெரும்பான்மை தொகுதிகளை கைப்பற்றி ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 223 தொகுதிகளை அக்கட்சி கைப்பற்றியுள்ளது. இதன் மூலம் வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள பஜார் மாவட்டத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்குவதற்காக இன்று காலை மருத்துவ குழுக்கள் சென்றன. அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக காவலர்களும் உடன் சென்றனர். அப்போது அவர்கள் சென்ற வாகனங்களை குறிவைத்து மர்ம நபர்கள் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தினர். இந்த குண்டுவெடிப்பில் 5 காவலர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் படுகாயமடைந்தனர். இந்த குண்டுவெடிப்புக்கு எந்த ஒரு குழுவோ அல்லது தனி நபரோ பொறுப்பேற்கவில்லை என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான லட்சத்தீவுக்கு சில தினங்களுக்கு முன்பு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அங்கு எழில்மிகு கடற்கரையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அத்துடன் ஸ்கூபா டைவிங் எனப்படும் கடலுக்கடியில் நீந்தும் சாகசத்தையும் பிரதமர் முயற்சி செய்தார்.
இது தொடர்பான புகைப்படங்கள் பிரதமரின் எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. இந்த சூழலில் மாலத்தீவு அமைச்சர்கள் மரியம் ஷியூனா, மால்ஷா ஷெரீப், அப்துல்லா மஜூம் மஜித் ஆகிய மூவரும் பிரதமர் மோடியை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்தியாவின் எதிர்ப்புக்கு பணிந்த மாலத்தீவு அதிபர் மூயிஸ் சர்ச்சையில் சிக்கிய மூன்று அமைச்சர்களையும் இடைநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி குறித்து மாலத்தீவு அமைச்சர்கள் வெளியிட்ட கருத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ள அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மூசா சமீர் இம்மூவரின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான மாலத்தீவு தூதர் இப்ராஹிம் சாஹிப் புதுதில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான மகளிர் கைப்பந்து போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தமிழக கைப்பந்து கழகமும் கிருஷ்ணகிரி ஃப்ரெண்ட்ஸ் கைப்பந்து குழுவும் இணைந்து மூன்று நாள் மகளிர் மின்னொளி கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தின. இறுதிப் போட்டியில் சேலம் பாரதியார் கல்லூரி அணையும் மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை அணி 30-28 என்ற புள்ளிகள் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மூன்றாவது இடத்திற்கு நடைபெற்ற போட்டியில் கர்நாடக அணியை வீழ்த்தி சென்னை காவல்துறை அணி வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறந்த வீராங்கனைகளுக்கும் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபிக்கடல் மற்றும் அதையொட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை ஆய்வு மையம் சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என்று தெரிவித்துள்ளது.